ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான வெரைட்டிஸ் தான் சில்லி சிக்கன் கிரேவி. அதை நாம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போன்லெஸ் சிக்கன், அதாவது எப்படின்னா ஜஸ்ட் பீஸ், ஒரு ரெண்டு பீஸு வாங்கிக்கலாம். ஏன்னா லெக் பீஸில் பார்த்திங்கன்னா பீஸ் இருக்குது, அதனால் நெஞ்சு பீஸ் பார்த்து வாங்கி நல்லா அழகாக கட்ட கட்டமாக அழகாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் ஒரு ரெண்டு டைமுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அருமையாக அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த வாட்டரில் நம்ம போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளார், அதாவது சில்லி சிக்கனுக்கு முதல்ல வந்து மாவை ரெடி பண்ணி, அதில் தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி, அதில் தான் நம்ம ஆயிலில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது எவ்வளோ சிக்கன்னா, அரை கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூனு கார்ன்ஃப்ளாரு, 3 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், டார்க் சோயா சாஸ் 5 டிராப்ஸ், அடுத்தது 5 ml வினிகர் ஆர் லெமன், எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதில் பாருங்கள், நான் இன்றைக்கி லெமன் தான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா முட்டை. ஏன் முட்டை சேர்க்குறோம்னா, நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம முட்டை சேர்க்குறோம். அது எவ்வளோன்னா, 1 முட்டை போதும் 1/2 கிலோ சிக்கனுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர் மாதிரி, அதாவது தோசை மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஏறுறதுக்காக 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு அது தேவையான அளவுக்கு எப்படின்னா ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றி சூடேறதுக்கப்புறம் நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சில்லி சிக்கனை அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணி எப்படின்னா நல்லா மொறுவலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சில்லி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி போடும்போது சாஃப்டாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தாளிப்பு போட போகிறோம். அது என்னென்ன தேவைன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. முதல்ல கடாயை வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதை தான் முதல்ல சாப் கட்டிங், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோனா 50 கிராம் மொத்தத்துக்கு 50 கிராம் அதை நம்ம அந்த ஆயிலில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முளைச்சி வந்திருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் சாப் பண்ணுறேன் வெங்காயம், குடமிளகாவை ஏன் போடுறோம்னா, அப்போ தான் அந்த கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி சிக்கனுக்கு வந்து கட்டம் கட்டமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் கேப்சிகத்தையும் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில்லி சிக்கன்னால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுன்றதுக்காக தான் இந்த கட்டிங் போடுறோம். ஏற்கனவே நம்ம சில்லி கோபியை சொல்லியிருப்போம், அதில் பார்த்து இங்கே கட்டிங் அதில் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து 500 கிராம் சிக்கனுக்கு வந்து 100 ml ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம்னா, 10 ml சோயா சாஸ், 10 ml சில்லி சாஸ், 5 ml டொமேட்டோ சாஸ். ஏன் டொமேட்டோ சாஸ் கம்மியாக சேர்க்குறோம்னா, இது சில்லி சிக்கனுங்க போது நம்மளுக்கு ஸ்பைசஸ் தான் காரமாக தான் வேணும், அதனால் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறதுல மஞ்சள் மீன் வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னா, அதுக்காக நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்போ தான் நல்லா காரமாக ஸ்பைசஸாகவும் இருக்கும். ஷேஸ்வான் சாஸ் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேஸ்வான் சாஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷேஸ்வான் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டு
போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் பெப்பர் ஆர் ஒயிட் பெப்பர் எது வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் ஆகிக்கலாம், ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல. முதல்ல வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம்னா, நாம் வந்து கிரேவி செய்ய போகிறதில்ல, செமி கிரேவி ட்ரை தான், அதுக்காக வந்து தேவையான அளவு தண்ணி செஞ்சு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அப்படியே லெமன் ஜூஸ் இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸும் ஊற்றலாம், வினிகரும் ஊற்றலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றினா நல்ல வாசனை டேஸ்ட்டும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்னாவே லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அது மேலே நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்ப்ரிங் ஆனால் அப்படியே தூவி விட்டு அப்படியே ஃப்ரைட் ரைஸு இல்லைன்னா நூடுல்ஸ் அப்படியே அதில் இந்த சில்லி சிக்கனை சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பா.